தியானம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. அன்பண்டிங், பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் ஞானமும் வல்லமையும் உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, மகா ஞானம் உள்ளவைகள் நான்கு உண்டு. மகா ஞானம் உள்ளவைகள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்து பார்ப்போமாக. நீதிமொழிகள் 30:24 28 வரை. நீதிமொழிகள் 30:24 தொடங்கி 28 வரை, பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 790 பக்கம். ராஜா இல்லாது இருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் மலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற செருப்பு பூச்சியுமே. நான்கு காரியங்களை நமக்கு வேதாகமத்தில் சொல்கிறார். இதை குறித்து வேதாகம் என்ன சொல்கிறதுனால், பூமியிலே மிகவும் சிறியது, பூமியிலே மிகவும் சிறியவர்களாய் இருந்து அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அந்த நான்கும் மகா ஞானம் உள்ளவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகா ஞானம் உள்ளவைகள் நான்கும் உண்டு. ஒன்று, அற்பமான ஜந்து, அதாவது அற்பமான ஒரு பூச்சி இனம்தான் எறும்பு. சத்துவமற்ற ஜந்துவாக இருக்கக்கூடிய குழிமுசல், அதுதான் முயல். மூன்றாவதாக, பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளி. 28 வசனத்தில் இதோ தன் கைகளினாலே வலையை பின்னுகிறதான சினந்தி பூச்சியுமே. கர்த்தருக்கு பயப்படல் தான், கர்த்தருக்கு பயந்தான். யாருக்கு பயந்தான்? கர்த்தருக்கு பயந்தால் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் போதிக்கும், ஞானத்தை தருகிறார் கர்த்தருக்கு. கர்த்தர் எதை தருகிறார் என்றால், ஞானத்தை தருகிறார். யாருக்கு தருகிறாரு? பூச்சி இனங்களுக்கும், ஊரு பிராணிகளுக்கும், மிருகங்களுக்கும், படைக்கப்பட்டிருக்கிற எல்லா சிருஷ்டிகளுக்கும் தருவது மாத்திரமல்லாமல், தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபமாக படைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் தேவன் எதை தருகிறார் என்றால், மகா ஞானத்தை தருகிறார். எதை தந்திருக்கிறாரு? ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், இதெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியிலே ரொம்ப சிறியவைகளா இருக்கக்கூடிய பூச்சி இனம், ரொம்ப அற்பமான பூச்சி எறும்பு, சத்துவமற்ற, சத்தே இல்லாத ஜந்துவாகிய முயல், இது பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்பட்டு போகக்கூடிய வெட்டிக்கிளி, இது தன்னுடைய கைகளினாலே வலையை பின்னுகிறதான சிலந்து பூச்சி. இந்த நான்கு காரியங்களையும் குறித்து நாம் இன்றைக்கு ஒரு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும், அதுகளுக்கு இருக்கக்கூடிய ஞானம் கூட இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஞானத்தை சம்பாதி என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டு, எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளு, நீ ஞானத்தை கவனித்து பாரு, நீ ஞானத்தை கற்றுக்கொள்ளு, ஞானம்தான் உனக்கு நல்லது. அந்த ஞானத்தோடு கூட நீ அறிவை என்ன செய்ய வேண்டும் என்றால் சேர்த்துக்கொள்ளு, ஞானத்தை நீ வெளிப்படுத்து என்று வேதாகமத்தில் இப்படி ஞானம் நிறைந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். எறும்பு கட்ட மகா ஞானம் இருக்கிறது, முயல் கட்ட ஞானம் மகா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மகா ஞானம் சொன்னா எல்லை இல்லாத ஞானம், அறிவற்ற ஞானம், உயர்ந்த ஞானம், மென்மையான ஞானம், மேலான ஒரு ஞானத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்னா, எறும்புக்கு கொடுத்திருக்கிறாரு.
குழி முசலுக்கு கொடுத்திருக்கிறார், வெட்டி கிளிக்கு கொடுத்திருக்கிறார், சிலிந்தி பூச்சிக்கு கொடுத்திருக்கிறார். எறும்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு ஆறு கால் இருக்கு. ஒரு ஆறு காலு கொண்ட ஒரு பூச்சி இனம். அது எப்படி இருக்கும் என்றால், அதனுடைய வியப்பூட்டக்கூடியதான ஒரு விஷயம் என்னவென்றால், அது கூட்டமா தான் இருக்கும். வரிசையா அழகா போயிட்டே இருக்கும். அதுக்கு தலைவன் கிடையாது, அதுக்கு ஒரு தலைவி கிடையாது, ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு அங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது. இப்படி செய், அப்படி செய்யலாம் இல்லை. ஒரு அழகான சமூகம் ஒழுக்கம் கொண்டது. எதுக்காவது ஒரு ஒரு எறும்பு செத்து போயிருந்தா அங்க போய் என்ன பண்ணும், ஏதாவது ஒன்று போய் அங்க ஒரு எறும்பு போய் பல எறும்பை கொண்டு வந்து அந்த இறந்து போன அந்த எறும்பு அப்படியே தூக்கிருப்போம். ரொம்ப அது மாத்திரமல்ல, ரொம்ப சின்னது, அதை காட்டிலும் ரொம்ப பலமானது அதை தூக்கிட்டு போம் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த எறும்பு செய்திகளை பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக, நீங்க எங்கேயாவது ஒரு சீனி வச்சுட்டாலும் போதும், ஏதாவது ஒரு உணவு கீழே சிந்திட்டாலும் போதும், அந்த ஒண்ணு போய் பல பேருக்கு செய்தி என்ன செய்யணும், பரப்பி அதை என்ன செய்யணும், அநேகரை கொண்டு வந்து அந்த உணவு என்ன செய்யணும், அந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிடும். அந்த எறும்பு அது வாழக்கூடிய அந்த வாழ்விடம் அதற்கு ஏற்ற மாதிரியே அது மாற்றிக்கொள்ளும். அது எங்கே வாழ்கிறது என்றால், வெப்பமான ஒரு இடத்திலே தான் அது வாழ்கிறது. கிட்டத்தட்ட 22,000 இனம் வந்து இருக்கிறதா, எறும்பிலே 22,000 எறும்புகள் இருக்கிறது. சில எறும்பு வந்து கடிச்சா வலி உண்டாக்கும். அதுல கட்டெறும்பு இருக்கிறது, சிற்றெறும்பு இருக்கிறது, தேன் எறும்பு இருக்கிறது, பருந்தலை எறும்பு இருக்கிறது, பனங்கட்டி எறும்பு இருக்கிறது, பிள்ளையார் எறும்பு இருக்கிறது, அப்புறம் நிம்மண்டி, பேய்க்கால் எறும்பு, இப்படி பல வகையான எறும்புகளை நாம் பார்க்க முடியும். சில எறும்பெல்லாம் கடிச்சா நல்லா வீங்கிடும். சில எறும்பெல்லாம் வந்து இந்த கருப்பா சின்ன ஒரு எறும்பு பார்த்தா என்ன செய்யாது, கடிக்காது. அப்ப அந்த எறும்புலே எவ்வளவு ஒரு இனங்களை நாம் பார்க்க முடியும், அது எவ்வளவு அந்த எடைகளை சுமக்கக்கூடிய எறும்புகளை நாம் பார்க்க முடியும். இந்த எறும்பை குறித்ததான பாடம் நமக்கு என்ன? 1 கொரிந்தியர் 1:19 அதனுடைய 31 வரை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த நீதிமொழிகள் அதனுடைய 30:25 நாம் வாசிப்போம். அவை யாவன, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற இருந்து, கோடை காலத்திலே தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கிற இருப்பு என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மகா ஞானம் உள்ளவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய், நீதிமானாய், பரிசுத்தவானாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஞானம் இருக்கிறதா என்று கேட்டால், ஞானம் இருக்கிறதான்னு கேட்டா நிச்சயமா அது நமக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்முடைய இருதயத்தையும் சோதித்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும். ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய ஞானம் மனிதனாகிய நமக்கு, தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஞானங்கள் உண்டா? 1 கொரிந்தியர் 1:19 227 எல்லாருமே நம் பரிசுத்த வேதாகமத்தை கவனித்து நாம் பார்ப்போமாக. இந்த 4 பூமியிலே ரொம்ப சிறியவாய் இருந்து இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை கற்ற நிச்சயமாகவே அது நமக்கு நன்மையாகவே இருக்கும். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேத பார்வனும் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகளும் எங்கே? இவ்வுலகத்திலே ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில், தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க அது தேவனுக்கு பிரியமாயிற்று. அதனுடைய 25 இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலமினம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், பலவீனம் உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான்
நம்முடைய பாவத்தையும் பார்க்கறது இல்லை, நம்முடைய அக்கிரமத்தையும் பார்க்கறது இல்லை இல்லையா? நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய உயிர்தலையும் அவர் பார்ப்பார் என்றால் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா? யாராவது ஏதாவது திட்டினாங்கன்னா, ஏதாவது சொன்னாங்கன்னா, எத்தனை வருஷம் கழிச்சாலும் அதை அழிக்காம அவன் வீட்டை வாசல் பிடிக்கும் போகக்கூடாது, அவங்கள மாறியே பேசுவோம் இல்லையா? ஆனால் தேவன் எந்த விஷயத்துல விளைவினர் என்றால், இந்த நம்ம செய்ததான பாவ அக்கிரம மீறுதல் விஷயத்திலே அவர் விளைவினவராயிருக்கிறார். அந்த விளைவினம் தான் நமக்கு பலமாய் அமைந்திருக்கிறது. என்னவாக அமைந்திருக்கிறது? அவருடைய நம்மளெல்லாம் மற்றவர்கள் பைத்தியம் என்று நினைக்கும் பொழுது தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருக்கு என்னவாக இருக்கிறது என்றால் ஞானமாய் இருக்கிறது. நம்மளை பார்த்து சொல்லணும், பைத்தியக்காரன், இதெல்லாம் என்னத்தை நாங்கள் எங்கள் சாமி எப்படி வச்சிருக்கு, நாங்கள் என்ன படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வேண்டாமா, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமா, சும்மா சபை கடவுள் அது இதுன்னு வந்து போயிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஞானத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால் உலக ஞானத்தை அவர் வெட்கப்படுத்துகிறார். 26வது வசனத்தில், எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மனுஷத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவனை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நம்ம தேவனை அறிவதற்கு முன்பதாக, தேவனுடைய வசனங்களை அறிவதற்கு முன்பதாக நம்ம எதெல்லாம் ஞானம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் தேவனுடைய பார்வையில என்னவாக இருக்கிறது என்றால் பைத்தியமாக இருக்கிறது. இப்பொழுது பைத்தியமாகிய நம்மை, அறியாத நம்மை இப்பொழுது தேவன் என்னவாக மாற்றுகிறார் என்றால் ஞானம் உள்ளவராக மாற்றுகிறார் என்பது சந்தேகம் இல்லை. அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த புத்தி யார் நமக்கு தருகிறார் என்றால் 1 யோவான் 5:20 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ஞானமும் அந்த புத்தியும் அந்த அறிவையும் அந்த விவேகத்தையும் நமக்கு யார் தருகிறார் என்றால் 1 யோவான் 5:20 330வது பக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்றால் புத்தியை தந்திருக்கிறார். சொல்லுவாங்க இல்லையா, என்னப்பா இதை ஞானமா செஞ்சிருக்கலாமே, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட ஞானம் இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தரக்கூடிய ஞானமும் புத்தியும் விவேகமும் யார் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நமக்கு தேவன் மாத்திரம் தரவில்லை, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு எதை தருகிறார் என்றால் புத்தியை தந்திருக்கிறார் என்று. அந்த புத்தியை தந்திருக்கிறதுனால தான் இந்த சத்திய வசனத்தை என்ன செய்கிறோம் என்றால் நாம் கேட்கிறோம். நமக்கு புத்தியை தந்திருக்கிறார், ஓ இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் பாட்டு பாடணும், இப்படிதான் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தி எடுக்கணும், இப்படிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் புத்தியை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் இந்த சமுதாயத்துல வாழணும், இப்படிதான் இந்த உலகத்திலே வாழணும் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபு புத்தகம் 1:5 ஞானம் இல்லை என்றால், புத்தி இல்லை என்றால், சம்பூரணமாய் கொடுக்கிற இடத்திலே என்ன செய்ய வேண்டும் என்றால் கேட்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:5 யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனாயிருந்தால், அப்ப மகா ஞானம் உள்ளவிகள் நான்கு உண்டு, மகா ஞானம் உள்ளவிகள் நான்கு உண்டு, அது பூமியில எப்படி இருக்கிறது என்றால் சிறியவைகளாக இருக்கிறது. அந்த ஞானத்தை நாம் யாரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டாம் என்றால் எறும்பிடத்தில இருந்து கற்றுக்கொள்ளலாம். அது கோடை காலத்திலே சம்பாதித்து வைத்திருக்கிறது, அது சுறுசுறுப்பாக இருக்கிறது, அது சோம்பேறியாக இருப்பது இல்லை. ஆனால் நாம் எத்தனை பேர் தேவனுடைய விஷயத்திலே ஜெபிக்கிற விஷயத்திலே சுறுசுறுப்பா இருக்கிறோமா? எதை சம்பாதித்து வைத்திருக்கிறோம், எதை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், எதை சம்பாதித்து நாம் வைத்திருக்கிறோம்? இதோ திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான்.
நாம் பரலோகத்துல எதை நாம் பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருக்கிறோம் அங்க திருடன் என்ன செய்வதில்லை, திருடுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு பூச்சையாவது அங்கு துருவாது அங்கு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோக ஞானம் உடையவர்களாகிய நீங்களும் நானும் அந்த ஞானத்தை தருகிறவர், அந்த புத்தியை தருகிறவர். இங்க வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றிலும் குறைவு இல்லாதவர், குறைவு உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன். அவர் நமக்கு நிச்சயமாகவே அவர் கொடுப்பார், ஞானம் கொடுப்பார். ஒரு எறும்புக்கு அற்பமான பூச்சிக்கு இருக்கக்கூடிய, ஒரு அற்பமான செந்துக்கு இருக்கக்கூடிய, எறும்புக்கு இருக்கக்கூடிய மகா ஞானம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம அந்த உலகத்தினுடைய பார்வையிலே பைத்தியமாக இருக்கிறோம். பேசவே தெரியல பாரு, சம்பாதிக்கவே தெரியல பாரு, வாழ்க்கை வாழவே தெரியல பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. குடும்பத்தை நடத்தவே தெரியல பாரு. யார் என்ன சொன்னாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அந்த மகா ஞானம் உள்ளவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 30 அதனுடைய 25 வசனத்தில், கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு என்று நாம் பார்க்கிறோம். கோடை காலம், மழை காலம் வந்தா போதும், வெயில் காலம் வந்தா போதும், குளிர்காலம் வந்தா போதும், எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு பல சாக்கு போக்கு. மழை அதனுடைய வேலை செய்யும், வெயில் அதனுடைய வேலை செய்யும், குளிர்காலம் அதனுடைய வேலை செய்கிறது. ஆனா நாம் என்ன செய்கிறோம், குளிர்காலத்துல சாப்பிடாம இருக்கிறோமா, தூங்காம இருக்கிறோமா, மழை காலத்துல ஒண்ணுமே செய்யறதே இல்லையா, அப்படியேதான் இருக்கிறோமா, வெயில் காலத்துல அப்படிதான் இருக்கிறோமா? எறும்பு கிட்ட போய் நீ கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். கோடை காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு, சம்பாதிக்க வேண்டிய வயதுல சம்பாதிக்கலன்னா சொல்லுவாங்க இல்லையா, திருமணம் செய்ய வேண்டிய வயதுல திருமணம் செய்யவில்லை என்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஞானம் தேவனிடத்தில் இருந்து இருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9:4 இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், 140:9 பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் செய்யக்கூடாத கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. வர்த்தகம் ஒரு வேலை செய்ய முடியாது. நீ என்ன பிரயாசப்படுவன் நினைப்ப, ஆனா ஒரு கிரியைக்காலம் செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இது எப்ப வரும், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்தில் நான் நிச்சயமாகவே தேவனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். சங்கீதத்துல சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறார், 119:11 நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன், வைத்து வைத்தேன். எதை வச்சிருக்கிறோம், வசனத்தை வச்சிருக்கிறோமா, துணி வச்சிருக்கிறோம், இடம் வச்சிருக்கிறோம், பொருள் வச்சிருக்கிறோம், ஆகாரத்தை வைத்திருக்கிறோம், பணம் வைத்திருக்கிறோம், பொருளாதாரங்களை வைத்திருக்கிறோம் அல்ல. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்தில் எதை வைத்திருக்கிறேன் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த எறும்பு கிட்ட என்ன இருக்கிறது என்றால் ஆகாரம் இருக்கிறது. கோடை காலத்திலே சம்பாதிக்கிற ஒரு எறும்பாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீதிமொழிகள் 6:6-8 அந்த எறும்பு கிட்ட இன்னொன்று என்னவாக இருக்கிறது, நீதிமொழிகள் 6:6 அதனுடைய 8 767:767 சோம்பேறியே நீ எறும்பு கிட்ட போய் அதனுடைய வழியை பசு பாரு, அதுகிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் இல்ல, தலைவனும் இல்ல, அதிகாரியும் இல்லாது இருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து
அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோம்பேறியே பார்த்து கேட்கிறார், சோம்பேறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனுடைய வழியை நீ பாரு. அங்க பிரபு கிடையாது, தலைவன் கிடையாது, அதிகாரி கிடையாது. அதிகாரிக்கு பயப்படணும், தலைவனுக்கு பயப்படணும், தலைவிக்கு பயப்படணும், பிரபுக்கு பயப்படணும், ராஜாவுக்கு பயப்படணும். அவங்க சொன்னதை கேட்கணும், இவங்க சொன்னதை கேட்கணும். இந்த எறும்புக்கு ஏதாவது இருக்குதா? அது எப்படிப்பட்டது என்றால் மகா ஞானம் உள்ளவைகள். பூமியிலே சிறுவைகளா இருந்தும் அது மகா ஞானம் உள்ளவைகள். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் கை உன்னுடைய எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பார்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடுக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன்னுடைய தரிதரம் வழிபோக்கனை போலவும், உன்னுடைய வறுமை ஆயுத மனிதனை போலவும் வரும். வரும்னா வரும். சோம்பேறியே அப்படின்னு சொல்ற, ஜபிக்காத எத்தனை சோம்பேறிகள் இருக்கும். சாப்பிடுவதில் சோம்பேறி தானம் வரல, தூங்கும் பொழுது சோம்பேறி தானம் வரல, ஆனால் ஜபத்துல எத்தனை சோம்பேறி இருக்கிறது, வேதத்தை படிக்காத எத்தனை சோம்பேறிகள் இருக்கிறது. எத்தனை பேர் அந்த எறும்பை போல ஒரு விஷயம்னா எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிற, போய் சொல்லுகிற எறும்பாக அந்த ஞானத்தை அதுக்கிட்ட போய் கத்துக்கொள்ளும். இல்ல இல்ல, எனக்கு மட்டும் போதும், கேட்டுக்கிட்டனா போதும், நான் மட்டும் உட்காந்துருப்பேன். இல்ல, உனக்குதான் என்ன வரும்ன்றாரு? எல்லாம் வரும், தரித்திரம் வரும், வறுமை வரும், வரும் அப்படின்னு எட்டு வேதம் சொல்கிறது. சோம்பேறியே என்று சொல்கிறார். தேவனுடைய விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பகல் காலம் மாயிருக்கும் மட்டும் நான் என்ன செய்வேன் என்றால் தேவனுடைய கிரியை செய்வதே. அதே யோவான்ல சொல்லும் பொழுது தேவனுடைய கிரியைகளை செய்வதே எனக்கு என்னவாக இருக்கிறது என்றால் போஜனமாக இருக்கிறது என்று யோவானிலே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 5:14 எபேசியர் 5:14 பக்கம் 268 பக்கம், புதிய ஏற்பாடிலே பக்கம் 268 பக்கம். ஆதலால் நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்களை பிரயோஜனப்படுத்தி நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். சாப்பாடுக்கு உணர்வு வருது, தூக்கத்துக்கு உணர்வு வருது, உலக ரீதியாய் பல உணர்வுகள் வருகிற நமக்கு கோபம் வந்தா உணர்வு வருது இல்லையா? எத்தனையோ உணர்வுகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு உணர்வு இருக்கிறதா, ஞானம் இருக்கிறதா என்பதை நாம் எறும்புகிட்ட அந்த ஞானத்தை பார்த்து கற்றுக்கொள். கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்துக்கொள். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தல், நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நீங்கள் பார்த்தல். மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 16:3 காலத்தை உங்களால என்ன செய்ய முடியாது என்றால் நிதானிக்க உங்களால கூடாதா அப்படின்னு கேட்கிறார் இயேசு கிறிஸ்து. சரி, வாசிக்க வேண்டாம். தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தில் அந்த அற்பமான ஜந்துவாகிய அந்த பூச்சியாகிய எறும்புகிட்ட இருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புத்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்பொழுதும் தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறது. அங்கு அதிகாரம் இல்லை, அங்கு பிரபுக்கள் இல்லை, அங்கு பிரபு இல்லை, அதிகாரி இல்லை, தலைவன் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு பல பேர் எத்தனை சொன்னாலும் நாம் என்ன செய்யறதில்லை, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அல்ல. நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மகா ஞானம் உள்ளவைகள் நான்கு உண்டு. முதலாவது அற்பமான ஜந்துவை குறித்து நாம் பார்த்தோம், அற்பமான பூச்சியாகிய எறும்பை குறித்து நாம் பார்த்தோம். இதோ நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் இல்லை என்று மதி கெட்டவன், புத்தி கெட்டவன், ஞானம் கெட்டவன் தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்வான் என்றால் சொல்லிக் கொள்வான்.
ஜெபிக்காத, தேவனை தேடாத, தேவனுடைய வார்த்தை தியானிக்காத, தேவனுடைய வார்த்தை சார்ந்திருக்காத எத்தனையோ புத்தி கட்ட ஜனங்களும் ஞானம் கட்ட ஜனங்களும் தேவன் இல்லை, யாரில்லை, தேவன் இல்லை என்று சொல்லுகிறதான புத்தி கட்டவன் தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம் எறும்பு கிட்ட இருக்கிறது. அந்த ஞானம் எப்படி இருக்கிறது என்றால் மகா ஞானம் உள்ளவைகளாக இருப்பு இருக்கிறது. இரண்டாவது நீதிமொழிகள் 30:25 வாசிக்கும் பொழுது அது சத்துவமற்ற ஜந்துவாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன கிடையாது, சக்தியே இல்லை, அதுக்கு பலமே இல்லை. எதுக்கு, முயலுக்கு. ஆனா அந்த முயல் எங்கே வீடை கட்டியிருக்கிறது என்றால் நீதிமொழிகள் 30:25 நீதிமொழிகள் 30:25 அவையாவன அற்பமான இல்லல்ல 26 சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்து தங்கள் வீட்டை கண் மலையின் மேலே தோண்டி வைக்கும் குழிமுசங்களும். கண் மலை, அந்த முயல் எங்க இருக்கும், எங்க இருந்து பிடிச்சிட்டு வருவாங்கன்னா மலை பக்கமா போனீங்கன்னா போதும். அது எங்க அவ்வளவு அழகாக எங்க போய் கட்டுதுப்ப, அதுக்கு என்ன கிடையாது, பரிசுத்த வேதாகம் சொல்லுவது அதுக்கு சத்து கிடையாது, சத்தே இல்லை. ஆனா அதனுடைய வீடு எங்க போய் கட்டுகிறது என்றால் கண்மனையில போய் கட்டி வைத்திருக்கு. கல்ல நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா, அதுக்கு நமக்கு என்ன தேவை, ஜேசிபி தேவை, கடபரை தேவை, ட்ரில்லிங் மிஷின் தேவை, ஓட்டை போடுறதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவை. அது போய் வீட்டை எங்க போய் கட்டி இருக்கிறது, கண்மனையில போய் கட்டியிருக்கிறது. அந்த கண்மனை புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கும் எனக்கும் யாராக இருக்கிறார்கள்டா, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கண்மலை. 1 Corinthians 10:4 வாசிக்கும் பொழுது அந்த கண்மலை யார் என்றார், நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பது சந்தேகம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கட்டப்பட வேண்டும் என்பது வேதமுசன் மூலமாய் சந்தேகம் இல்லை. நமக்கு சக்தி இல்லை, நமக்கு பலம் இல்லை, நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் நம்மை கட்டுவது, நம்மை ஆளுகை செய்வது யாராக இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து இறங்கினார், அவர் தான் பரலோகத்திற்கு ஏறினார். அவர் பரலோகத்திற்கு போவதை யார் பார்த்தார் என்றால் ஜனங்க பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்திருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பார்த்திருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை எதுவாக இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து என்ன இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய கூடாது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். என்ன இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை என்றால் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே ஒரு நாமம் என்ன செய்யப்படவில்லை என்றால் கட்டளை கொடுக்கப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிக்க முடியும். அது சத்துவமற்ற ஜந்துவாக இருக்கிறது முயல். அந்த முயலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பல வகையான முயல்கள் இருக்கிறது. வேகமாக ஓடும், அது சுறுசுறுப்பாக ஓடும், அதுக்கு என்ன உண்டு என்றால் சகிப்பு தன்மை உண்டு. அது ரொம்ப அமைதியாக இருக்கும், அதே நேரத்தில் அது எப்போ எப்படி இருக்கும் என்றால் அசிங்கமாவா இருக்கும், எப்பவுமே தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டே நல்லா வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்கிற முயலை பார்த்திருப்பீங்க, கருப்பா இருக்கிற முயலை பார்த்திருப்பீங்க, சாம்பல் நிறத்துல இருக்கிற முயலை பார்த்திருப்பீங்க. அது ரொம்ப அமைதியானது, அது ரொம்ப தூய்மையானது, சுறுசுறுப்பாக வேகம் நிறைந்தது, சகிப்புத்தன். அதுவும் எப்படிதான் வாழும்னா ஒரு குடும்பமாகத்தான் வாழும். பல வகையான முயல்கள் இந்த பூமியிலே உண்டு. அதுக்கு இருக்கிற அந்த அழகான முகமே அப்பாவி முகம்தான். எப்படிப்பட்ட முகம், நம்மள மாதிரி எப்படி இருக்கும் அந்த முகம் எல்லாம், சும்மா கடுகு மூஞ்சல போட்டா சும்மா தெரிகிற மாதிரியா இருக்கும் நம்ம முகம் எப்படி இருக்கும். ஆனால் அதனுடைய முகம் எப்படி இருக்கும், முயலுடைய முகம் அவர் அப்படி அப்பாவியா இருக்கும். அதனுடைய கண், அதனுடைய காது அவ்வளவு பெருசா இருக்கும். காரணம் என்னவென்றால் வரக்கூடியவர்கள் அந்த அதிர்வை வைத்து அது என்ன செய்யும் என்றால் தன்னை பாதுகாத்து கொள்ளும். நமக்கு கூட 2 காது கொடுத்துக்கிறார், அதுலதான் பரிசுத்த வேதம் சொல்கிறார் காதுடன் என்ன செய்யவன் கேட்க கடவன்.
ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டு விடுகிற அருமையான தேவனுடைய ஞானமுள்ள பிள்ளைகள் இந்த பூமியிலே நாமதான் என்பதை என்ன செய்ய வேண்டாம், மறந்துவிட வேண்டாம். என்ன சொன்னீங்க இதுவரைக்கும்? இதுவரைக்கும் என்ன சொன்னோம்? எறும்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, எறும்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முயல், அந்த குழி முசல் குழியில போய் அழகாய் தன்னை பாதுகாத்து அது மிகவும் தூய்மை உள்ளதாக அமைதி உள்ளதாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது எங்க போய் வீட்டை கட்டுகிறது என்றால் கண்மணியில் வீட்டை கட்டுகிறது. இன்னைக்கு நம்ம மூலமா எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஐயோ சொல்லவே முடியல. ஒரே பிரச்சனை தான் எப்பவும். தூய்மை நிறைந்து உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அமைதி நிறைந்த, சமாதானம் நிறைந்த. நீங்கள் கண்மலையில உங்களுடைய வீட்டை கொண்டு போய் கட்டியிருக்கிறீர்கள். எங்க போய் கட்டியிருக்கிறோம்? கண்மலையில கொண்டு போய் கட்டியிருக்கிறீர்கள். நமக்கு காது கொடுத்திருக்கிறார், அந்த காதினாலே எப்பொழுதும் வசனத்தை கேட்க வேண்டும். என்னுடைய இருதயத்தை வேதத்திலுள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய சிவையை, என்னுடைய செவியை திறந்தரணும், என்னுடைய கண்களை திறந்தரணும், என்னுடைய இருதயத்தை திறந்தரணும் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த சத்துவமற்ற ஜந்துவாகிய அந்த குழி முசல் அது எங்கே வீட்டை கட்டுகிறது என்றால் கண்மலையிலே வீட்டை கட்டுகிறது. நாம் ரோமர் 5:6 வசனத்திலே இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரர் பெண்டான் அவர்கள் செய்தியிலே கொண்டு வந்தார் அல்லவா, நாம் ரோமருக்கு எழுதின புத்தகம் 5:6 நாம் எப்பேற்பட்டவர்கள் என்றால் 5:6 நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து யாருக்காக மரித்தார் என்றால் அக்கிரமக்காரராக மரித்தார். நாமெல்லாம் பலவீனம் உள்ளவர்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதுக்கு அந்த பலவீனமான அந்த சத்துவமற்ற சத்தியே இல்லாத, பலமே இல்லாத, தன்னை தாக்க வரவர்களை கூட ஒண்ணு செய்ய முடியாத அந்த உயிருக்கு அது கண்மணியில வீட்டை கட்டியிருக்கிறது. நம்ம கூட அடிச்சா கூட உன் மறுக்கணத்தை காட்டு அப்படின்னு சொல்றவரு. நாமும் கூட சத்துவம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம கிட்ட எந்த சக்தியும் இல்லை, எந்த பலமும் இல்லை. ஆனா நம்மளை ஆட்கொள்கிறவர் நமக்கு பலம் தருகிறார் என்பது சந்தேகம் இல்லை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:2-3 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லிட்டு அவர் போயிருக்கிறார் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:2-3 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். அந்த கண்மலையாக இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு ஞானத்தை தருகிறது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோமே. அந்த கண்மலையை கட்டியிருக்கிற அந்த குழி முசல்களுக்கு இருக்கிற மகா ஞானங்கள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். நான் எங்கே போக போகிறேன் என்றால் பரலோகத்திற்கு போக போகிறேன். இயேசு சொல்கிறார், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நினைகளை செய்கிறேன், நான் உங்களோடு கூடவே இருக்கும்படியாக. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் போய் ஒரு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்களும் இருக்க வேண்டும், நான் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்களும் இருக்கும். அந்த எண்ணங்கள், அந்த சிந்தைகள் குழிமுசலுக்கு எவ்வளவு அழகாக அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அதை காட்டிலும் நமக்கு வேத வசனத்தை கொடுத்த அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா. தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்திலே இருக்கிறது. எபிரேயர் 13:14 நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை என்று பார்க்கிறோம். நான் இங்கதான் இருப்பேன், இதெல்லாம் ஒரு வீடா, இது உங்களுடைய வீடு, இது வந்து வாடகை வீடு, இது வந்து தரித்திரம் பிடிச்ச வீடு, இது எப்போ நோய் உள்ள ஒரு வீடு, வியாதி உள்ள ஒரு வீடு இல்ல. தாவீது சொல்கிறார், உமது அடியனுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொல்றார். யோசுவா சொல்லும் பொழுது நானும் என்னுடைய குடும்பம் என்றால் கர்த்தரை சேவிக்கிற ஒரு குடும்பம் என்று சொல்கிறார். நீதிமானுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்கிறார்.
இது இயேசு கிறிஸ்து சகையனுடைய வீட்டிலே சொல்கிறார். சகையை பார்த்து மத்த மனுஷங்க சொல்றாங்க, இவன் பாவி, இவன் அநியாயக்காரன், இவன் அநியாயமா வட்டி வாங்குறான் சொல்லும் பொழுது இந்த வீட்டுக்குத்தான் ரட்சிப்பு வந்தது. சகையோ, நீ சீக்கிரமா இறங்கி வா. இயேசு இல்லாத வீடு, கண்மணில கட்டாத ஒரு வீடு, அந்த வீடு நம்ம நினைச்சுக்கிட்டு இங்கதான் இருப்போம். இல்ல, இயேசு சொல்லுகிறார், இதோ நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது. நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு இதோ நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படியாக நான் வந்து உங்களை கொண்டு சேர்க்கிறேன் என்று சொல்கிறார். நிலையான நகரம் நமக்கு எங்கே இல்லை என்றால் இந்த பூமியில் இல்லை. எனக்கு ஒரு வீடு இருக்குது, அங்க ஒரு வீடு இருக்குது, இங்க ஒரு வீடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்ல, உயிர் போயிடுச்சுனா யாரு எடுத்துட்டு போவாங்க? எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எபிரேயர் 11:10 ஆபிரகாம் அவர் எப்பேற்பட்ட கூடாரங்களில் இருந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படி சொல்கிறார் பாருங்களேன். எபிரேயர் 11:10 அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்தி வாரங்களுக்குள்ளே நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் கட்டினது? தேவன் தாமே கட்டி. இயேசு சொல்கிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது. அதனாலதான் அங்கு சேர்த்துவீங்கள். உங்களுக்கு ஞானம் இருக்கிறது என்றால், அறிவு இருக்கிறது என்றால், புத்தி இருக்கிறது என்றால், விவேகம் இருக்கிறது என்றால், அதை கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கார் என்றால், இது எங்க அப்பா அம்மா கொடுத்தது, இது எங்களுடைய ஆசிரியர் கொடுத்தது, இது எங்களுக்கு வேலை செய்யறதுல இருந்து கொடுத்தது. பையன் புத்தி, என் மனைவி என்னை திட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தி வந்தது, என்னுடைய ஆசிரியர் என்னை அடிச்சதுக்கு அப்புறம் தான் அறிவு வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு போகட்டும். அவர்கள்லாம் கொடுப்பதை பரலோகத்துக்குரிய காரியங்களை கொடுப்பார்களா? ஆனால் நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து அந்த மகா ஞானம் உள்ளவைகளை கற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்துவமற்ற சக்தியே இல்லை, நமக்கெல்லாம் பலம் இல்லை, இதெல்லாம் நம்மளால நிச்சயமாகவே முடியாத ஒரு காரியம். இது உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு என்ன உண்டு என்றால் பலன் உண்டு. இது என்னால நிச்சயமாகவே முடியாது, இது தேவனால மாத்திரமே தான் முடியும் என்பதை நம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். இது என்னால முடியாது, இது என்னால நிச்சயமாகவே முடியாது. 2 Corinthians 5:1 வாசிக்கும் பொழுது நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது என்றால் பரலோகத்திலே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அடிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட, தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்ல, அது கையால செய்கிற வேலை அல்ல, நித்திய வீடு. அது என்ன வீடு? நித்திய வீடு. பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோமே. 2 Corinthians 5:1, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவிக்கிறோம், நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோம். அந்த ஞானம் இருக்கிறதா? அந்த வாஞ்சை இருக்கிறதா? அந்த தாகம் இருக்கிறதா? அந்த எண்ணம் இருக்கிறதா? அந்த சிந்தை இருக்கிறதா? இதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். 2023 அந்த ஞானம் இருக்கிறதா? அந்த கண்மலை கிறிஸ்து என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி அவன் எப்படி இருப்பான் என்றால் சுகமாக இருப்பான். எத்தனையோ வீடுகளிலே பலவீனங்களும் போராட்டங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீதிமான் கர்த்தருக்குள்ளாக பலத்த துருகத்திற்குள்ளாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கண்மலையாகிய அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நீதிமான் எப்படி இருப்பான் என்றால் சுகமாக இருப்பான். எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லனுடைய நிழலிலே தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய ஜீவன் எங்கே மறைந்திருக்கிறது என்றால் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அவனை சூனி வச்சிடுறேன், இதில் இந்த வீட்டில் பேய் இருக்கிறது, பிசாசு இருக்குது, மந்திரத்தை வச்சு காலி பண்ணு அப்படின்னும் போது பரிசுத்த வேதாகமம் கைரேகையை பார்த்து சொல்றது, வேலை கிடைச்சிடும், கல்யாணம் நடந்துடும், இந்த வயசுல செத்து போயிடுவேன், அந்த வயசுல அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். ஆனால் பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கும் என்னுடைய ஜீவனம் யார்தான் மறைத்து வைத்திருக்கிறது என்றால் கொலோசியர் 3:3
அதனுடைய மூன்றாவது வசனம். கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம். ஏனென்றால் நீங்கள் இறந்து விட்டீர்கள், எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த பாவத்திற்கு மறித்ததனாலே, அக்கிரமத்திற்கு மறித்ததனாலே, சாபங்களுக்கு மறித்ததனாலே, அந்த பலவீனங்களுக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட யாருக்குள்ளாக மறைந்திருக்கிறது என்றால் தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவன்தான் மறைந்து வைத்திருக்கிறார். நீங்க வரும் பொழுது, நீங்க போகும் பொழுது, நீங்க சாப்பிடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் மறைத்து நம்முடைய உயிரை யார் தான் மறைச்சு வச்சிருக்கிறதுன்றா, சாத்தானுடைய பற்களுக்கு இரையாகாமல் சொல்லுவோம் இல்லையா, தலைக்கு வந்தது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போன மாதிரி எத்தனையோ விபத்துகளை பார்த்துருப்போம், எத்தனையோ மரணங்களை பார்த்துருப்போம். அப்பா தேவன் என்னை தப்பிச்சிட்டேன் இல்லை, அது தேவன் நம்முடைய உயிரை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். கண்மலையில் இருக்கக்கூடிய சத்துவமற்ற அந்த ஜந்துவாகிய குழிமுசலை பாதுகாக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கண்மலையாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார் என்பது சந்தேகமில்லை. இன்னொரு ரெண்டு வசனங்கள் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 30:27 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 30:27 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ராஜா இல்லாது இருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டி கிளிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெட்டிக்கிளி ஒரு பூச்சியினுடைய இனம், அதுக்கு ராஜா இல்ல. வெட்டிக்கிளி யாருக்கு பிடிக்காதுன்னா விவசாயிகளுக்கு பிடிக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த விவசாயம் செய்யக்கூடியவங்க வெட்டிக்கிளி வந்துடுச்சுன்னா ராஜஸ்தான் இன்னும் வடநாட்டு பக்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க வெட்டிக்கிளிகளால பல தானிய வகைகள் அழிக்கப்பட்டு போகிறது. இன்றைக்கு அந்த பயிர் வகைகள் அந்த செடிகளில வந்து அந்த வெட்டிக்கிளி என்ன செய்கிறதால் சேதப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த வேதாந்தத்தில் வெட்டிக்கிளி 10 வாதைகளிலே ஒரு வாதையாக வெட்டிக்கிளி அனுப்பினார். 10 வாதைகளிலே ஒரு வாதை வெட்டிக்கிளியை எகிப்திற்கு அனுப்பினார். இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்கள், நான் தான் தேவன், என் ஜனங்க எனக்குன்னு ஆராதனை செய்ய போகணும்னு சொல்லி வெட்டிக்கிளி அனுப்பினார். வெட்டிக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்னது, முசுக்கட்டை விட்டதை பச்சைக்கிளி தின்றது மாதிரி பரிசுத்த வேதாகத்தில் நம்ம யோவேல் புத்தகத்தில் வாசிக்க முடியும். வெட்டிக்கிளி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அதுக்கு ராஜா இல்ல, பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற ஒரு வெட்டிக்கிளியாக இருக்கிறது. அது யார் அதை நடத்துகிறது? அதை நடத்துகிறது யார்? உங்களை என்னையும் நடத்துகிறது யார்? உங்களை என்னையும் இயக்கக்கூடியது யார்? இந்த கண் எப்படி இயங்குது? இந்த சரீரத்திலே இந்த ஜீவன் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? இதை இயக்கக்கூடியது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால் நடத்துகிறார் என்பது சந்தேகமில்லை. ரோமர் 8:14-15 வாசிக்கும் பொழுது, 216 பக்கம் கடகடனு ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நாம ஜெபித்து நாம் நிறைவு செய்து நம்முடைய இல்லங்களுக்கு கடந்து செல்வோம். அந்த வெட்டிக்கிளி ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:14-15 மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப யாராவது ஒருத்தரை நடந்தா நல்லா இருக்கு இல்லையா? ஒரு சில அரசியல்வாதிகள் நடத்துறாங்க, அவங்கவுங்க கட்சியை நடத்துறாங்க, ஆட்சிகளை நடத்துறாங்க, சில தலைவர்கள் நடத்துறாங்க. ஆனால் சபையை நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரர் தேவைப்படுகிறது. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் அவசியப்படுகிறது. ஒரு பள்ளி கூடத்தை நடத்துவதற்கு ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் யார் நடத்த வேண்டும் என்றால் அந்த ஞானம், வெட்டி கிளிக்கு இருக்கக்கூடிய ஞானம் கூட இன்றைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறியே, இவ்வளவு பெருமையும் அகங்காரங்களும் பிடிச்சிருக்கிறதே, ஆனா ஞானம், அதுக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கு இல்லை. நாம் யாராலே நடத்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியினாலே மாத்திரமே நடத்தப்பட வேண்டும்.
நம்முடைய மாமிச புயங்கள் நம்மளை நடத்தக்கூடாது. மாமிச எண்ணம் நம்மளை நடத்தக்கூடாது. மாமிச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவின் சிந்தையும் ஜீவனமும் சமாதானமும். மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். ஆவின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிசத்துக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். யார் பிரியமா இருக்க மாட்டார்கள்? அந்த மகா ஞானம் உள்ளவாகிய எறும்பு கிட்ட இருந்து எதை கற்றுக்கொண்டோம்? குழி முசலாகிய முயல் கிட்ட இருந்து நாம் செத்து மற்ற அது கிட்ட இருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இது வெட்டிக்கிளி, அது ராஜா இல்லாது இருந்து பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்பட்டு போடுகிறது. ஆனால் உங்களுக்கும் என்னையும் என்னை யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டேன், என் இஷ்ட பிரகாரம் தான் நடப்பேன்னு சொன்னா அந்த மாமிசத்துக்குரியவர்கள் தேவனுக்கு யாராக இருக்க மாட்டார்கள் என்றால் பிரியமாகவே இருக்க மாட்டார்கள். அந்த வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், ரோமர் வாசிங்க 8:14 தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அந்தபடியும் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய புத்திர சுகாரத்தில் ஆவியை பெற்றீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியாளர் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் துக்கப்படுத்தாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் என்றால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:5 வாசிக்கும் பொழுது அந்த வைராக்கிய வாஞ்சையுள்ள ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், நமக்கெல்லாம் வைராக்கியம் வருகிறது, அந்த வைராக்கியம் எதை உண்டாக்குகிறது என்றால் துர்ச்சையை உண்டாக்கும், அங்கு வேதனைப்படுத்தும். எங்கே வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கு கலகமும் துர்ச்சையும் உண்டாகும், எல்லாவற்றையும் அழித்து விடும் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் ஆவியானவராலே நடத்தப்படுகிறதா இருந்தால் யாக்கோபு 4:5 வாசிக்கும் பொழுது நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், பாத்தீங்களா, ஆவியானவர் ஒரு பாட்டில வந்து இறங்கிட்டு போறவர் அல்ல. அவர் எப்பவும் நம்ம கூடவே வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மில் வாசமாயிருக்கிறவர் ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? தேவனாலே நாம் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் இல்லை என்கிற சொல்கிற பல கொள்கைகள் உண்டு. ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 8:29 நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 8:29 அந்த மந்திரியானவன் என்ன செய்தார் என்றால் அவன் ரதத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் இப்பொழுது வேதாகமத்தை வாசிக்கிறார். இப்பொழுது யார் நடத்துகிறார் என்றால் ஆவியானவர் பிலிப்பை ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்கிறதை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 8:29 ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று வெளிப்படனே சொன்னார். 39 அவர்கள் தண்ணீர் உள்ள கரையேறின பொழுது அந்த ஞானசன் எடுத்தாச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் பிணிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன்னுடைய வழியிலே போனான். ஆவியானவர் ஞானசனத்திலே ஆவியானவர் இருக்கிறார். ரட்சிப்புகளிலே ஆவியானவர் இருக்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது தேவ ஆவியானவர் பூமியின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம இறந்துட்டாலும் அந்த இன்றைக்கு புதிய ஏற்பாடு சகோதரர் வாசித்தார் அல்லவா, ஆவியானவரும் ஆம் என்று திருவிழா பெற்றுகிறார். கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான். நம்ம மறிக்கும் பொழுதும் யார் இருக்கிறார்? ஆவியானவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆவியானவராலே நடத்தப்படாத எத்தனை பிள்ளைகள் அந்த பூமியில உண்டு. இப்பொழுது ஆவியானவர் எங்க இருக்கிறார் என்றால் பரலோகத்தில் அல்ல. ஆவியானவர் எங்க இருக்கிறார் என்றால் நம்ம கூட தான் இருக்கிறார். இதோ இயேசு கிறிஸ்து நம்மை, இதோ அவர் வரும் பொழுது, இதோ நம்மளை கொண்டு செல்லும் பொழுது, இப்பொழுது ஆவியானவரும் மனவாட்டியாகிய சபையும் வா என்கிற சொல்லுகிற சத்தம் இதோ அங்கு நம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 22 வெளிப்படுத்தல் 22:17 அங்கு இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். மனவாட்டினா யாரு? அவருடைய சபை. அவருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையாகி அவர்கள் மாத்திரமே மனவாட்டி.
அவர் ஒரு மனைவி தானே, எல்லாரையும் மனைவின்னு சொல்லிட முடியாது இல்லையா. அப்ப அந்த மனவாட்டியும் ஆவியானவரும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப ஏற்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டாம் என்றால் ஒருபோதும் கூட்டிட வேண்டாம், குறைத்து விட வேண்டாம் என்பது சந்தேகமில்லை. நான்காவதாக, தன் கைகளினாலே வலையை பின்னே அரசர் அரண்மனையில் இருக்கக்கூடிய சிலந்தி பூச்சி. இந்த உலகத்திலே பல வகையான விஷம் கொண்டவைகள், 42,000 மேற்பட்ட சிலந்தி பூச்சிகளை நாம் பார்க்க முடியும். சில வீடுகளெல்லாம் ஒட்டங்களெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதை நம்ம அந்த வலையை எவ்வளவுதான் எடுத்தாலும் திரும்ப அந்த வலையை பின்ன முடியும். அது எங்கே வைத்திருக்கிறது என்றால் வாயிலே வைத்திருக்கிறது. அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த பாலை தான் நூல் மாதிரி அதை என்ன செய்கிறது என்றால் அது செய்ய முடியதாக இருக்கிறது. அதனுடைய உழைப்பு, அதனுடைய முயற்சி, எறும்புக்கிட்டையும் சிலந்திக்கிட்டையும் அதனுடைய உழைப்பையும் அதனுடைய முயற்சியும் நாம் பார்க்க முடியும். அதை என்ன செய்கிறது என்றால் அழகாக அந்த வலையை பின்னி அதுக்கு தன்னுடைய ஆகாரத்தை அது வைத்துக் கொள்கிறது. சிலந்தி பூச்சியும் அதுக்கு என்ன இல்லை என்றால் தன்னுடைய கைகளினாலே வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கக்கூடிய சிலந்தி பூச்சி. அது இங்க இருக்கிறது என்றால் அரசருடைய அரண்மனையில் இருக்கிறது. நம்ம எங்க இருக்க போகிறோம், நம்முடைய ராஜாதி ராஜா யாரு, நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் யாரு, நம்முடைய தேவாதி தேவன் யாரு, நாம் எத்தனை பேர் அவரிடத்தில் இருக்கிறோம், அவரிடத்தில் நிச்சயமாகவே இருக்க வேண்டும். மகா ஞானம் உள்ளவர்கள் நாங்கள், இரும்பு குடிமுசல் வெட்டிக்கிளி சிலந்தி பூச்சி மாமே, இந்த பூமியில மகா சிறியவை. இந்த உலகத்தில் நாம் உலகத்தருடைய ஞானவான்கள் அறிவாளிகள் பணக்காரர்களுடைய பார்வையிலே நீங்களும் நானும் அற்பம் தான், தூசு தான், ஒன்றுத்து போதாவதற்கு தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் வெளியேற பெற்றிருக்கிற அந்த ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை கொடுத்திருப்பதனாலே அந்த ஞானம் பிரகாரமாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு செல்வமாக. நாம் யாவரும் விடுதலை நிற்போம், நாம் யாவரும் விடுதலை நிற்போம். ஒரு பாடல் ஒன்றை பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் தேவனை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை என்ற பாடல். இல்லைண்ணா வேற விடுதலை சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. நம் யாவரும் நம்முடைய தலையில் நாம் தாழ்த்துவோம். பூமியிலே சிறிவைகளாய்